ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல டிஎன்பிசி குரூப் டூ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரலையும் பாருங்கள். ஏன்னா இதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் கடைசி வரலையும் நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்காது, ஓகேங்களா? ஸோ இதில் டோட்டலாக மொத்தமாக நம்ம பார்த்தீங்கனாக்கல 70 டெஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரூப் டூ டெஸ்ட்டில், இந்த டெஸ்ட் பேட்சில், ஓகேங்களா? ஸோ அதில் என்ன நினைக்கல, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 10 டெஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் ஒரு 4 டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதில் ஒரு 4 டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்தியன் பாலிட்டியில் ஒரு 7 டெஸ்ட்டு, இந்தியன் எக்கனாமியில் ஒரு 7 டெஸ்ட்டு, இந்தியன் ஜியாகிரபியில் ஒரு 6 டெஸ்ட்டு, அப்புறம் ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 13 டெஸ்ட்டு. இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி இது எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தமாக உங்களுக்கு 13 டெஸ்ட்டு வந்து அதில் கவர் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ மொத்தமாக நீங்கள் யூனிட் டெஸ்ட்டு மட்டுமே பார்த்தீங்கனாக்கா 57 டெஸ்ட்டு வந்து வரப்போகுது நமக்கு, ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் வைஸு யூனிட் டெஸ்ட்டு பார்த்தீங்கனாலே இதில் 57 டெஸ்ட் வந்து வந்து உங்களுக்கு வந்துடப்போகுது. இந்த ஒவ்வொரு டெஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கல மேக்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ இந்த யூனிட் டெஸ்ட் ஒவ்வொன்றதுலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கல உங்களுக்கு மேக்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸிமம் எல்லா டெஸ்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் கூடவே கவர் ஆகிட்டு வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கல கம்பல்சரி மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் கூடவே கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கல அந்தந்த டாபிக் என்ன கொடுக்குறோமோ அது பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல 10 ரிவிஷன் டெஸ்ட்டு, ஓகேங்களா? இதை நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக வந்து 10 ரிவிஷன் டெஸ்ட்டு. நம்ம இங்கே என்னென்ன டாபிக் பார்த்தோமோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் ரிவிஷன் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபுல் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, 200 க்வெஷ்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல 70 டெஸ்ட்டு வருது, ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நம்ம குரூப் டூ எக்ஸாமுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்த 70 டெஸ்ட்டையும் உங்களுக்கு வச்சு முடிக்கப்படும், ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்திய ஹிஸ்ட்ரியில் தான், இந்திய வரலாறு அண்டு பண்பாடு அதில் தான் பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டேட் வந்து கொடுக்கல, இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல உங்களுக்கு 5ஆம் தேதி இல்லாட்டி வந்து 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் 5 அல்லது வந்து 9ஆம் தேதி இது ரெண்டு டேட்டில் ஏதாச்சும் ஒரு நாளில் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு அப்புறம் இன்டிமேஷன் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இதோட ஃபுல் ஷெட்யூல் பார்த்தீங்கனாக்கல ஸோ டேட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கனாக்கல இந்த மாதிரி ஒரே லெசன் மட்டும் வந்துடும். ஒரு லெசன் வந்துன்னா இதை வந்து ஒரு 2 நாளில் இல்லை 1 நாள் வந்து நம்ம இதை டெஸ்ட் வச்சிடலாம். ஒரு 2 நாளில் மேக்ஸிமம் 2 நாளுக்கு ஒரு டெஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் டாபிக் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் பின்னாடி டேட் சொல்கிறேன் எப்பப்போ என்னென்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் மாத்திரம் பார்த்துக்கோங்க. இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சிந்து சமவெளி நாகரிகம் இது மாத்திரமே ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். அது கூட வந்து பர்சன்டேஜ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கல ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வந்து தனியாக படிக்கணும் அப்படின்றது இல்லை, இந்த டெஸ்ட்டு கூடயே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 க்வெஸ்சனுக்கு மேலே கிட்டத்தட்ட 2 வருஷத்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம், 2 வருஷத்துக்கானதை பார்த்துடலாம். ஸோ அது பார்த்தீங்கனாலே அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து படிச்சுட்டு எழுதிடணும். ஏன்னா டாபிக் எல்லாம் சின்ன சின்ன டாபிக் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம்னா அதோட சேர்த்து நீங்கள் முடிச்சிடலாம், ஓகேங்களா? இதுக்கான மெட்டீரியல்ஸை நான் அப்புறம் தரேன், ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ அடுத்து செகண்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல அதே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் இருக்குது, அதே சதவீதம் கரண்ட் அஃபேர்ஸு இது, ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் ஒன்று, ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்,
ஸோ இது நம்ம எல்லாமே ஒவ்வொரு டாபிக் தான் கொடுத்து அதில் ஒவ்வொரு டாப்பிக்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெப்த்தாக டெஸ்ட் வைக்க போகிறோம். அடுத்தது வந்து டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கலாம் முகலாயர்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல இஸ்ரேலிய மராத்தியர்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர மற்றும் பாமனி அரசர்களோட காலம், இது தனியாக ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இங்கேயே சேஞ்ச் ஆயிடுச்சு. நாலாவது டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா முகலாயர் கூடவே லாபம் நஷ்டம் மற்றும் தள்ளுபடி இந்த டாபிக் வந்து உங்களுக்கு வந்துடும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மராத்தியர்கள் டாபிக் கூட வந்து அதே லாபம் நஷ்டம் மற்றும் தள்ளுபடி, அப்புறம் டிசம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல விஜயநகர பாமனி அரசுகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் காலமும் வேலையும் இந்த டாபிக் உங்களுக்கு வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல தென்னிந்திய வரலாறு அந்த டாபிக் இது கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக படிக்க வேண்டியது இருக்கும். நான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் அப்புறம் கொடுக்குறேன். ஸோ பின்னாடி கடைசி வரலையும் பாருங்கள், ஏன்னா நிறைய விஷயம் பின்னாடி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. அடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ அதே மாதிரி இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு இது ஒரு டாப்பிக்கு. அடுத்து எல்சிஎம்ஹெச்சிசிஎஃப் டாப்பிக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கல இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம், ஸோ அதே எல்சிஎம்ஹெச்சிசிஎஃப் டாப்பிக்கு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் ஆகிடும் 10 டெஸ்ட்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கல தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், ஸோ இது ஒரு டாப்பிக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம்ஹெச்சிசிஎஃப் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து அதே இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து தலைவர்கள் உருவாதல், ஸோ யார் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்கள எல்லாமே. அடுத்து வந்து மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் விகிதாச்சாரம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து உங்களுக்கு டாபிக் கவர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு சிலபஸில் இருந்தும் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையில் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கம், ஸோ இந்த டாப்பிக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை, ஸோ இந்த ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த நாலு டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அது கூட வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி மேக்ஸ் எல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வந்து பார்த்தீங்கன்னாக்கல தமிழ்நாடு வரலாறு, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கல தனிவட்டி அந்த டாபிக் வந்துடும். ஸோ அதே மாதிரி திருக்குறள் சம்பந்தமானது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரே இதை தான் பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த யூனிட் 8-9 வந்து பார்த்தீங்கன்னாக்கல இன்னும் கொஞ்சம் கேள்வித்தாள்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஒரு 6 அதில் ஒரு 4-10 டெஸ்ட்டு வந்து இதில் சொல்லியிருப்பேன். பட் அது வந்து ஒரு 15 டெஸ்ட்டாவோ இல்லை 20 டெஸ்ட்டாவோ வைக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து இந்த ஷெட்யூல் இருக்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் வந்து டெஸ்ட் வைப்பேன் இந்த ரெண்டு டாப்பிக்கில் மாத்திரம் ஓகேங்களா. மற்றதெல்லாம் போதுமானதாக இருக்குது. பட் இந்த ரெண்டு டாப்பிக்கில் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்டு கூடுதலாக வைக்கணும், நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த டாப்பிக் கூட சேர்ந்து உங்களுக்கு கூட்டு வட்டி வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு இந்த டாப்பிக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், ஸோ இது கூட சேர்த்து நம்பர் சிஸ்டம் எண்ணியல் அந்த டாபிக் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, ஸோ நம்ம தனித்தனியாகவே பிரித்து பிரித்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க போகிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கல தனித்தனியாக பிரித்து க்வெஸ்சன் எடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதில் நம்பர் சிஸ்டம் இதுவும் வந்துடுச்சு. அடுத்து 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்களோட பரிணாம வளர்ச்சி, ஸோ இவங்களெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து சுருக்குதல் இந்த டாபிக் வரப்போகுது. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கல உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த 6 க்வெஸ்சன் பேப்பரில் வந்து கம்ப்ளீட் சிலபஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் ஓகேங்களா. மேக்ஸிமம் எல்லா க்வெஸ்சனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 150 க்வெஸ்சனுக்கு மேலே இருக்கும் எல்லா க்வெஸ்சன் பேப்பர்ஸும் ஓகேங்களா. 150 க்வெஸ்சனுக்கு மேலே தான் இருக்கும், அது கீழே இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம், இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாபிக்கு தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதே மாதிரி தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு
சமூக மாற்றங்கள், மறுமலர்ச்சியோட இயக்கங்களோட பங்களிப்பு, ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ஷெடியூலை வந்து உங்களுக்கு PDF டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நோட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மிக சரியாக வந்து எல்லாமே மேக்ஸில் இருந்து எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக போட்டு ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இது வரையிலும் படிக்கலனாலும் பரவாயில்ல, பட் இனிமேலாச்சும் நம்ம கொடுத்துருக்கிற ஷெடியூல் படி வைக்கிற டெஸ்ட்ல வந்து நீங்க கலந்துட்டு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னாக்குல அந்தந்த டாபிக் எப்பப்போ கொடுக்குறனோ அதுக்குள்ளார நீங்க வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க வந்து கூடவே வந்து ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செஞ்சு ஃபிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதே போல தான் கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸு, யூனிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிடுறோம், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கல உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 57 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல உங்களுக்கு சயின்ஸோட கம்ப்ளீட் ஆகுது. சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்வரான்மெண்டல் அண்ட் எக்காலஜி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரெண்டு டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து லெசன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா 6th to 12th வரையிலும் பார்த்தீங்கன்னாக்கல தனியாகவே என்வரான்மெண்டலுக்கு சில டாபிக் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து தனித்தனியாக தான் நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இப்போ தெரியாது, நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் ஒன் பை ஒன்னாக சீரியஸாக நீங்கள் படிச்சுட்டு, ஏன்னா சின்ன சின்ன டாப்பிக்கு ரொம்ப பெருசாக இப்போ பல்க் பல்காக கொடுத்துட்டு, இப்போ 4 டாபிக் 3 டாபிக் ஒட்டுக்காக கொடுத்துட்டு அப்படி வைக்க போகிறது இல்லை. சின்ன சின்னதாக கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கல ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். டெஸ்ட் 57 வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் வந்துடும். 58லேருந்து பார்த்தீங்கன்னாக்கல அந்த ஒவ்வொரு டாபிக் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அங்கே நீங்கள் சிறப்பாக செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் சரியாக பண்ணிடலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கல டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு தனி ஃபுல் டெஸ்ட்டு, அதே மாதிரி மேக்ஸுக்கு தனியாக ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு எல்லாம் பிளான் போட்டு தான் உங்களுக்கு வந்து சரியாக கொடுத்துருக்கு. ஸோ மாடல் டெஸ்ட் வந்து ஒரு 3 டெஸ்ட், ஓகேங்களா? ஸோ இவ்வளோத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கல நம்ம 70 டெஸ்ட்டு இருக்குது. இவ்வளோத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மூணு டைப்பை வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய வேலைகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கான கண்டிப்பாக வந்து எங்களோட உழைப்புக்கு தகுந்த கூலியை வந்து நாங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஃப்ரீயாக வந்து கண்டிப்பாக செய்ய முடியாது, ஏன்னா இது வந்து சும்மா 1 டெஸ்ட்டோ 2 டெஸ்ட்டோ கிடையாது. கம்ப்ளீட்டாக எல்லா டெஸ்ட்டையும் வச்சு சிலபஸ் படி உங்களுக்கு முடிக்கணும் அப்படின்னா அதுக்கான வேலைகள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து செஞ்சால் மாத்திரம்தான் இவ்வளோ வேலைகளையும் செய்ய முடியும். ஸோ அதுக்கான 3 வகையாக வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல சில பேர் வந்து எனக்கு மெட்டீரியல் வேண்டாம், ஒன்லி வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் மாத்திரம் போதும் எங்களுக்கு, கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ. அது அவங்களுக்கு இன்னொன்று அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம்னாக்கல மேக்ஸ் வந்து வீடியோ கிளாஸ் வந்து கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு, டெஸ்ட் 1ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல நம்ம வீடியோவா எதுக்காக அந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற மேக்ஸ் சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை சால்வ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வேலை அவங்களுக்கு வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1150 ரூபாய் இந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறவங்க அவங்களுக்கு. அடுத்த டெஸ்ட் பேட்ச் 2ல வந்து பார்த்தீங்கன்னாக்கல அவங்களுக்கு அதே போல் கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சருக்கு ப்ளஸ் வந்து மேக்ஸ் லைவ் ஆன்லைன் கிளாஸ். ஸோ ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று மேக்ஸுக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த கோர்ஸில் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த ஆன்லைன் கோர்ஸில் வந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வேறு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கல கிட்டத்தட்ட இது 8 யூனிட்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 8 யூனிட்டுக்கானது. யூனிட் அதாவது சயின்ஸிலிருந்து மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் தவிர மீதி இருக்கிற ஸ்கூல் புக்கு பேஸ்டு சிலபஸ் வைஸ் ரெடி பண்ண மெட்டீரியல் வந்து அவங்களுக்கு PDF அவங்களுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட 5100 பேஜஸ் இருக்கிற மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாகவே அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 புக்கு இருக்குது, ஓகேங்களா? இந்த யூனிட் 8 யூனிட்டுக்கானதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 புக்கு இருக்குது. கம்ப்ளீட்டாக வேறு எங்கேயும் நீங்கள் படிக்க வேண்டியது இல்லை. இந்த PDF வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டோ இல்லை எப்படியோ வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா போதுமானது.
நம்ம டெஸ்ட்டுக்கு தேவையானது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலுக்குள்ளாரே இருந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1750 ரூபாய். ஓகேங்களா? ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு, ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸும் கிடச்சிரும், அந்த 8-10 புக்கையும் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல டெஸ்ட் பேட்ச் 3, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல அதே வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு, இதுக்கு தனியாக மேக்ஸ்க்கு ஒரு ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துட்டு இந்தந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக கொடுத்துட்டு, ஸோ அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கல அந்த 10 புக்கு PDF மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. இன்னொரு ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இது ஸ்கூல் புக்கு மெட்டீரியல், ஸோ ஸ்கூல் புக்கு டைப்பில் தான் இருக்கும், நீங்களா படித்து நீங்களா நோட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ கிட்டத்தட்ட 5100 பேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனாக படிச்சுட்டு நீங்களா நோட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் 3ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்த நோட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த நோட்ஸ் வந்து நம்ம தனியாக எடுத்துருவோம். ஓகேங்களா? டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா கதையெல்லாம் இருக்காது, ஒன்லி நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த புக்கு PDF-ஆ உங்களுக்கு கிடைக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இதில் வேற என்ன கிடைக்குனாக்கல அந்த நோட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கிடைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 10 புக்குக்கான நோட்ஸும் கிடைச்சிரும், ப்ளஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து மெட்டீரியல் வந்து போட்டுட்ருக்கு. ஸோ அந்த மெட்டீரியலோட PDF-ம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள 2250 ரூபாய். ஸோ மேபி சில பேர் நினைக்கலாம் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து அதை நான் சொல்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு வைக்கிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு 20 டெஸ்ட் வைக்கிறதா இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் வந்து இவ்வளோ டெஸ்ட்டையும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி நான் கடைசி வரையிலும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாக்குள்ள இந்த அமௌண்ட்டுகள் வந்து எனக்கு கண்டிப்பாக இதுவே எனக்கு குறைவான அமௌண்ட்டு தான். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுலேருந்து க்வெஸ்சன் பேப்பர் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸே உங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னாக்கல உங்களுக்கு நிறைய காஸ்ட் வந்துடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்தந்த ப்ரைஸில் கொடுத்துருக்கு. ஸோ யாராருக்கு என்ன விருப்பமோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கல February 5th இல்லாட்டி வந்து 9th வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் அது உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே. ஸோ இந்த மேக்ஸ் லைவ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனியாக ஒரு ஆப் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அந்த ஆப்பில் உங்களை வந்து லைவாக கிளாஸ்க்கு வர சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கூட நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்பயே வந்து வாய்ஸாகவே கேட்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம மேக்ஸுக்கு தனியாக போட்டிருக்கோம். ஸோ இந்த எல்லாம் சேர்ந்தது தான் இவ்வளோ இவ்வளோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 9944448577 அப்படின்ற நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் சொல்கிறேன். இந்த PDF வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுங்கள். சிலபஸ் வைஸை நம்ம என்ன கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்து நிறைய வந்து Group 2 எனக்கு நியூ டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கிட்ட கேட்டாங்க கால் பண்ணி. அதனால தான் இந்த டெஸ்ட் பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு, ஆல்ரெடி நம்ம வந்து பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புது டெஸ்ட் பேட்ச். பட் அதில் இருக்கிறத விட சில நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல மெட்டீரியல்ஸு மேக்ஸ் கிளாஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வரப்போகிற எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருந்தால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களோட சிறப்பாக தான் ஒருபடி செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளோ டெஸ்ட்டு வந்து கொடுக்குறதுன்றது சாத்தியம் இல்லாத விஷயம்.
ஏன்னா வந்து ஏதோ ஒன்று சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு எப்படி ஒன்று கொடுத்துட்டு போவாங்க. இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.